யங் மேன், உன் பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க் யூ. என்ன இதெல்லாம்? எனக்கு தான் ரத்த கொதிப்பாச்சே. என் பாட்டு கேட்ட உடனே ஏறிடுச்சோ? கோபம் வந்தாதான் எனக்கு பிபி ஏறும். அதிகமான சந்தோஷத்துல அதிகமா இறங்கிடும். அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்கார். டாக்டர், மீட் திஸ் யங் மேன், பேரு இந்திரன், நல்ல பாடகன். இவருக்கு ஒரு பிரதர் உண்டு, அவர் பேரு சந்திரன். இவருக்கு குவாய்ட் ஆப்போசிட் ஆபீஸ் கணக்கெல்லாம். டாக்டர், டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், இவருக்கு ரத்த கொதிப்பு. டாக்டர், டாக்டர், புருகர் தப்ப இல்லை அப்படின்னு ஒரு சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அப்ப ஒண்ணு சொல்றது, இப்ப ஒண்ணு சொல்றது, அப்ப பிடிச்சி திட்டுறது என்ன அங்கிள்? சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுவீங்க. அண்ணன் தான் அப்படி தப்பு பண்ணுச்சு. அவனே கேளு. அண்ணன் தான் வாய் மூட்டிருக்கேன். எப்படி வாயை திறப்பான்? நான் இப்பவே போறேன். எங்க போறீங்க? ஜெயிலுக்கு போனா ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு ரெண்டு பேராவது வேண்டாம். அதான் இன்னொருத்தனை தேடி போறேன். ஜெயிலுக்கா? ஆமா. எத்தனை வருஷம் கணக்கு போடுறியா? ஏமாத்தினத்துக்கு 6 மாசம், நம்பிக்கை துரோகத்துக்கு 3 மாசம், தில்லுமுல்லுக்கு 8 மாசம், மைனர் பொண்ண டாவடிச்சதுக்கு 3 வருஷம், வேஷத்தை மாத்தி முதலாளி ஏமாத்தினத்துக்கு 6 மாசம். இப்படி அடிக்கிட்டே போலாம். உங்க அண்ணன் பில்லாவே தூக்கி சாப்பிட்டான் தெரியுமா? இன்டர்நேஷனல் 420 ஆயிட்டான். கூடிய சீக்கிரம் தில்லுமுல்லுக்கு பாரத் ரத்ன அவார்டே வாங்குவான். திருட்டு ராஸ்கல். ஐயோ, என்ன இது? அந்த ஸ்ரீராமச்சந்திரன் மூர்த்திக்கு விடையில எல்லாம் ஈடுபாடு கிடையாது சொன்னீங்களா இல்லையா? அங்க என்ன புட்பால் மேட்ச் வந்துக்கிறாரு? ஏண்டா மரம் மண்டே, அவனுக்கு கீழே வேலை பாக்குறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய, அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா? அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் புட்பால் டீமுக்கு சப்ஸ்டிடியூட் பிளேயர் தான் அவன். சரி வா, அண்ணன் போலாம். இவனை போலீஸ் கண்ணில் படாம கூட்டிட்டு போ. தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையிலிருந்து நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காலையில எதிர்பார்க்கறேன். என்ன, தயிர் சாதமா? கூட மாவடும் இருக்கு. குட், திறமசாலி, நல்லா பாடுறான், வளர்ந்த விதம் தான் சரியில்லை. சர்வாச தோஷம் சார், நானும் எவ்வளவோ திருத்த முயற்சி பண்ற, திருத்தவே முடியல. எங்கிட்ட விடு, ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய மாத்திரனா இல்லையா பார். எப்படி பாயசம்? நல்லா இருக்கு சார். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன். எங்க அம்மா அங்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நினைச்சுக்குவாங்க. எனக்கு இங்க விக்கல் வரும், புறையேறும், வாந்தி எடுக்கும். நல்லா அம்மா சார். அதான் பார்க்க போறேனே சார். உங்களுக்கு 1000 வேலைங்க இருக்கும், உங்களுக்கு சார் வீடு சிரமம். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார். ஏதாவது இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க சார். ஓடி போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா சொல்லிட்டு ஓடி போய் உங்ககிட்ட சொல்றேன் சார். ஏப்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆனா நீங்க எங்க அம்மாவை பாக்கிறதுக்கு முன்னால நான் எங்க அம்மா ஒரு வாட்டி பாக்கணும் சார். ஏன் தயார் பண்ணி வைக்கணும் சார். ஒரு ஆஃப் டே லீவ் கொடுங்க சார். நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஆஃப் டே லீவ் வேணுமா? வேண்டாமா? அம்மா ஆச்சு சார், 10 மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் ஆச்சு சார். உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே. உங்க அம்மா டைப் எப்படி? ஆச்சாரமா, மாடர்ன் டைப்பா? ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா? நான் இப்ப ஒண்ணு கமிட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? தேடி கண்டுபிடிக்கணும் சார். எங்க அம்மா மாதிரி இந்த ஒரு அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதான் வரப்போறேன் நாளைக்கு. ஒவ்வொருத்தர் தற்கொலை படிக்கிறதா முடிவெடுத்து சமுத்திரத்துல போய் விழுந்தா இந்நேரம் சமுத்திரமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நண்டு கட்டு உலகத்தில் என்னால வர முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாம்மா. இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போறேன். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம்மா. என்ன தடுக்க? நீங்க பண்ணிட்டு போய நீ எல்லாம் பாருங்க. என்ன சார் நீங்க நல்ல சீரத்தில இப்படி ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறீங்க. இன்னொரு டேக் எடுத்துங்க ப்ளீஸ். என்ன நாகேஷ் நீங்க? அதான் நாகேஷ். ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காருங்க, பேசாம உட்காருங்க. நான் அவளை க்ளோஸ் எடுக்கணும். ஜனங்களுக்கு இவளை கிட்ட காட்ட போறீங்களா? அது அவங்க தலையில இருக்கு. எந்த ரயிலத்தை பாருங்களேன். சிகரெட் எங்கடா டேய்? ஏப்பா, ஷூட்டிங் எல்லாம் பாத்தியா எப்படி?
ஒரே தலைவலைடா. தியேட்டருக்குள்ள உட்காந்து பாரு, மண்டையே வெடிச்சிடும். சரி அம்மா, ஓய் விஜய் தானே அவங்க? நான் தற்கொலை பண்ணி போறே சொல்லும் போது இந்த டொய்யன் மியூசிக் வருமேடா அதுங்க. அது அப்போ, இப்போ படம் பார்க்கும்போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க. சரி விடு, நமக்கு இருக்கதெல்லாம் என் பிரச்சனை. எனக்கு எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும். உன் தலையெழுத்து இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அம்மா வேஷம் போடுற அத்தனை பேருக்கும் சான்ஸ். எல்லாரும் அவுட் டோர் போயிருக்காங்க. கூடவே ஒரு போட்டோகிராபர் வருவானே. மோகன் சௌக்கியமா? இந்த சிரிப்பை கேட்டுதான் எவ்வளவு நேரம். மீனாட்சி துரைசாமி சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம். இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது, பணமா கொட்டும். பெரிய கோடீஸ்வரி சந்திரன். இவங்க பொழுதுபோக்கே 15 பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது. இவங்களே கதை, இவங்களே வசனம், இவங்களே இசை, இவங்களே டைரக்ஷன். ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது. நீ தவறி போய் டிராமாவை பார்க்காம விட்டுட்ட. மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க. ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கேரக்டர். ஒரே ஒரு வார்த்தை போடுறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உடம்பையே செருப்பா தைச்சு போட்டுருவாங்க.